பழைய கிணத்துக்குள்ள இறங்கினப்போ விஷவாயு தாக்கி ஒருத்தர் இறந்துட்டாரு அப்படிங்கிற மாதிரியான செய்தி அப்பப்போ நம்ம காதில் விழுறது வாடிக்கையா இருக்கு. குறிப்பா இந்த மாதிரி சம்பவங்கள் நகர்ப்புறங்களில் தான் அதிகமாக நடக்கும். கிராம பகுதியில் பெரும்பாலும் இப்படி சம்பவம் நடக்காது. அதுக்கு காரணம் நம்ம முன்னோர்கள் கையாண்ட வழிமுறைகளை இன்னும் கிராமங்களில் கடைபிடிக்கிறது தான். காத்தோட்டம் இல்லாத கிணறு, நெல் சேமித்து வைக்கிற குதிரி, இதெல்லாம் மீத்தேன் மாதிரியான விஷ வாயுகளை உருவாக்கி இருக்கும். முன்னெச்சரிக்கை இல்லாமல் கிணத்துக்குள்ளேயே குதிர்குள்ளேயே இறங்கினா பிராணவாயு கிடைக்காம மூச்சு திணறல் தான் வரும். அப்படிப்பட்ட கிணறுகளில் இறங்குறதுக்கு முன்ன பெரிய அகல் விளக்க நல்லெண்ணெய் ஊற்றி எரிய வச்சு கயிறு மூலமாக அதை கிணத்துக்குள்ளே இறக்கணும். விளக்கு எரியறதுக்கு பிராணவாயு தேவை. அந்த வாயு கம்மியாக இருந்தால் உள்ளே இறங்குற விளக்கு பட்டுன்னு அணிஞ்சிடும். இப்படி 2-3 தடவை முயற்சி பண்ணி லேசாக ஆட்டிக்கிட்டு விளக்க உள்ளுக்குள்ளே இறக்கினா பிராணவாயு உள்ளே போக ஆரம்பித்து விளக்கு அணையாமல் எரிய ஆரம்பிக்கும். உள்ளே இருக்கிற விஷவாயுக்கள் சேர்ந்து எரிஞ்சிடும். விஷவாழ்வு முழுக்க எரிஞ்சிச்சுன்னா விளக்கு சுடர் விட்டு எரிய ஆரம்பிச்சிடும். இதுக்கு பிறகு தைரியமாக கிணத்துக்குள்ளே இறங்கலாம். இப்போவும் சேலம் தர்மபுரி பக்கமெல்லாம் இந்த பழக்கம் இருக்குது. இதை அக்கம் பக்கம் இருக்கிறவங்ககிட்ட சொல்லி வச்சா பல உயிர்களை காப்பாற்றலாம் தானே? நீங்கள் கண்டிப்பாக சொல்லுவீங்கன்னு நினைக்கிறேன். அதுக்காக இந்த வீடியோவை நீங்கள் ஷேர் பண்ணி தான் ஆகணும். மேலும் கொஞ்சம் பல தகவல்களுக்கு எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.